வணக்கம் அண்ட் வெல்கம் டு டிலைக் சினிமாஸ் இந்த வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிற டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேத்தி வந்து மே தேதி நம்ம ஏகே உடைய பிறந்தநாள் இந்த மாதிரி நடிகர்களுடைய பிறந்தநாள் வரும்போது இப்போ கரண்ட்டாக அவங்க என்ன படம் இருக்காங்களோ அந்த படத்துலேருந்து ஒரு தரமான ஒரு அப்டேட் அப்படிங்கிறது கண்டிப்பாக ரிலீஸ் பண்ணுவாங்க இது எல்லா ஆக்டர்ஸ்க்கும் நடக்குதோ இல்லையோ கண்டிப்பாக பெரிய ஆக்டர்ஸ்க்கு வந்து நடக்கும் ஏன்னா அவங்களுக்கு ஒரு பெரிய ஃபேன் பேஸ் இருக்கும் ஃபேன்ஸ் எல்லாருமே அதுவும் இந்த மாதிரி ஒரு ஸ்பெஷலான ஒரு டேல கண்டிப்பாக அப்டேட் வரும் அப்படின்னு சொல்லி ஒரு எதிர்பார்ப்போட காத்துட்டு இருப்பாங்க ஸோ அந்த இந்த வகையில் ஏகே எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இப்போ அவர் நடிச்சிட்டு இருக்கிற படம் விடாமுயற்சி விடாமுயற்சிக்கு அடுத்து தான் குட் பேட் அக்லி ஆனால் பேட் அக்லிக்கு ஏற்கனவே ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு அப்டேட் வந்து கொடுத்துட்டாங்க ஒரே போஸ்டரில் படத்தோடைய டைட்டில் படத்தோடைய ஷூட்டிங் எப்போ ஆரம்பிக்கிறோம் படத்தோடைய ரிலீஸ் எப்போ அப்படின்னு சொல்லி ஸ்ட்ராங்கான அப்டேட் வந்து கொடுத்துட்டாங்க அண்ட் அடுத்து குட் பேட் அக்லி படத்துக்கான அப்டேட்ஸ்க்கு இன்னும் நிறைய டைம் இருக்கு ஸோ ஃபேன்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா பேட் அக்லி அப்டேட் வேணும் அப்படின்னு சொல்லிலாம் எதிர்பார்க்கல அவங்க எதிர்பார்த்தது விடாமுயற்சி அப்டேட் தான் ஏன்னா போன வருஷம் மே ஒன்றாம் தேதி ஏகே உடைய பிறந்தநாளை முன்னிட்டு விடாமுயற்சி அப்படிங்கிற ஒரு போஸ்டர் மட்டும் ரிலீஸ் பண்ணாங்க ஸோ அதுக்கப்புறம் இப்போ வரைக்குமே பார்த்தீங்கன்னா விடாமுயற்சி மூவி டீம் வந்து ஒரு ஸ்ட்ராங்கான அஃபீஷியல் அப்டேட் அப்படிங்கிறது கொடுக்கவே கிடையாது ஸோ ஷூட்டிங் ஆரம்பித்து ஷூட்டிங் போயாச்சு செவன்ட்டி பர்சன்டேஜ் கிட்ட ஷூட்டிங் கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிட்டாங்க பட் இப்போ வரைக்கும் விடாமுயற்சி படத்தோடைய ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் கூட ரிலீஸ் பண்ணாமல் தான் வச்சுருக்காங்க சரி இந்த மே ஒன்றாம் தேதி தலை பர்த்டே அன்னைக்கு ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் வந்துடும் அப்படிங்கிற எதிர்பார்ப்பில் ஃபேன்ஸ் இருந்தாங்க பட் ஃபேன்ஸுக்கு ஒரு டிசப்பாயின்மெண்ட் தான் வந்து கிடச்சிது இந்த வாட்டியும் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு அப்டேட்டுமே கொடுக்கல ப்ரொடக்ஷன் ஹவுஸ்ல இருந்து வெறும் ஹாப்பி பர்த்டே அஜித் குமார்னு ஒரு போஸ்டர் ரெடி பண்ணி அவங்களுடைய விஷஸ் வந்து தெரிவிச்சிருந்தாங்க ஸோ ஏகே உடைய பர்த்டே அன்னைக்கு அப்டேட் வரல அப்படிங்கறதெல்லாம் தாண்டி ஏன் ஏகே உடைய படங்களுக்கு மட்டும் இப்படி நடக்குது அப்படிங்கிற ஒரு கேள்வி ஒன்று இருக்குது ஏன்னா அவருடைய படங்களுக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்டேட்ஸ் அப்படிங்கிறதே ஒரு பிரச்சனையாக தான் இருந்திருக்கு ஒரு ப்ராப்பரான ரெகுலரான அப்டேட்ஸ் அப்படிங்கிறது அவருடைய படங்களுக்கு வந்ததே கிடையாது அதுவும் இப்போ ரீசென்ட் டைம்ஸில் பார்த்தீங்கன்னா இதை நம்மளால் நல்லாவே ஃபீல் பண்ண முடியும் இப்போ வலிமை படம்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா வலிமை அப்டேட் அப்படிங்கிற அந்த ஹேஷ்டாக் எவ்வளோ ஸ்ப்ரெட் ஆச்சு எவ்வளோ ட்ரெண்டிங்காக இருந்தது அப்படிங்கிறது எல்லாருக்கும் நல்லாவே தெரியும் ஸோ ஒரு கட்டத்தில் ஃபேன்ஸே வந்து பார்த்தீங்கன்னா செம கடுப்பாயிட்டாங்க ஏன்னா படத்துலேருந்து ஒரு அப்டேட் கூட கொடுக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லி தான் இந்த வலிமை அப்டேட் அப்படிங்கிற இந்த ஹேஷ்டேக்கே வந்து ட்ரெண்ட் ஆக ஆரம்பிச்சிது ட்ரெண்டு அப்படிங்கிறதெல்லாம் தாண்டி ஃபேன்ஸ் போகிற இடம் எல்லா இடத்துலையுமே வந்து பார்த்தீங்கன்னா வலிமை அப்டேட் அப்படின்னு சொல்லி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க சம்மந்தமே இல்லாமல் யார் யாருக்கிட்டையோ எந்தெந்த இடத்துக்கு போகிறாங்களோ எல்லா இடத்துலையுமே வந்து வலிமை அப்டேட் வேணும் வலிமை அப்டேட் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க ஒரு கட்டத்தில் அது ட்ராலாகவுமே வந்து மாறிச்சு ஸோ அந்த அளவுக்கு மூவி டீம் வந்து அப்டேட்டே கொடுக்காமல் இருந்தாங்க இன்ஃபேக்ட் வலிமை அப்படிங்கிற அந்த டைட்டில் அப்டேட்டே வந்து பார்த்தீங்கன்னா இவங்க ப்ராப்பராகலாம் வந்து கொடுக்கல ப்ராப்பராக ஒரு போஸ்டர் ரிலீஸ் பண்ணியோ இல்லை ஒரு வீடியோ ரிலீஸ் பண்ணியோலாம் வந்து கொடுக்கல வலிமை படத்துக்கு பூஜை போட்டாங்க பூஜை போட்ட இடத்துல அந்த கிளாப் போர்டில் பார்த்தீங்கன்னா வலிமை அப்படின்னு எழுதிருந்துச்சு ஸோ அதை பார்த்துட்டு தான் ஓகே இந்த படத்துக்கு வலிமை அப்படிங்கிறதா டைட்டிலாக வச்சுருக்காங்க அப்படிங்கறதே வெளியில் தெரிய வந்துச்சு ஸோ இந்த அளவில் தான் அப்டேட் அப்படிங்கிறதே இருந்தது அதுக்கப்புறமா வலிமைக்கு எந்த ஒரு அப்டேட்டுமே கொடுக்காம இப்படி ஃபேன்ஸ் வந்து வலிமை அப்டேட்னு போகிற இடம்லாம் கேட்டதுக்கு அப்புறமா தான் அப்டேட்ஸே வந்து கொடுக்க ஆரம்பிச்சாங்க வலிமைக்கு அடுத்து துணிவு படத்தை பொறுத்த வரைக்கும் அந்த படத்துக்கு கொஞ்சம் ப்ராப்பரான அப்டேட்ஸ் அப்படிங்கிறது ப்ரொடக்ஷன் சைட்லேருந்து கொடுத்தாங்க இல்லைன்னு சொல்லிட முடியாது அதுவும் எடுத்த உடனேலாம் வந்து கொடுக்கல ஒரு கட்டத்துக்கு அப்புறமா தான் அப்டேட்ஸ் அப்படிங்கிறது ஒவ்வொன்றா வந்து ரிலீஸ் பண்ணாங்க பட் ஆனால் துணிவு படத்துக்கு ஓரளவுக்கு பண்ணாங்க ஆனால் அதுக்கு ரெண்டு காரணங்கள் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு என்ன பார்த்தீங்கன்னா துணிவுக்கு முன்னாடி ரிலீஸ் ஆனால் வலிமை வலிமைக்கு வந்து நம்ம அப்டேட்டே கொடுக்காம விட்டு ஃபேன்ஸ் வந்து ஒரு வழி பண்ணிட்டாங்க ஸோ அதே மிஸ்டேக்கை வந்து துணிவு படத்துக்கு பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லி கூட அப்டேட்ஸ் வந்து கொடுக்க ஆரம்பிச்சிருக்கலாம் இன்னொரு பெரிய காரணம் என்ன அப்படின்னா துணிவு வாரிசு இது ரெண்டுமே வந்து பொங்கல் அன்னிக்கு ரிலீஸ் ஆகுது ரொம்ப வருஷத்துக்கு அப்புறமா தல தளபதி படங்கள் வந்து கிளாஷ் ஆகுது ஸோ இப்படி கிளாஷ் ஆகிற டைமில் ஒரு பக்கம் அப்டேட்ஸ் வந்துக்கிட்டே இருக்கு இன்னொரு பக்கம் அப்டேட்ஸே கொடுக்கலனா ஃபேன்ஸே வந்து பார்த்தீங்கன்னா செம கடுப்பாயிடுவாங்க சம டிசப்பாயின்ட் ஆகிடுவாங்க ஸோ அதனால கூட துணிவு படத்துக்கு ப்ராப்பரான அப்டேட்ஸ் அப்படிங்கிறது வந்துடும் இருந்திருக்கலாம் இப்ப துணிவுக்கு அடுத்த படமான விடாமுயற்சி படத்தை பொறுத்த வரைக்கும் மறுபடியும் பழைய நிலமையில தான் போய் நிக்குது ஒரே ஒரு போஸ்டர் மட்டும் தான் வந்து ரிலீஸ் பண்ணிருக்காங்க சரி இந்த படத்துல வேற யார் யாரெல்லாம் நடிக்கிறாங்க அப்படிங்கறத ஒரு ஆன்போர்ட் லிஸ்டாவது போஸ்டர்ஸ் ரெடி பண்ணி ரிலீஸ் பண்ணிருக்கலாம் அதுவுமே பண்ணல அதுக்கு பதிலாக என்ன பண்ணாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஏகே வந்து ஷூட்டிங் ஸ்பாட்ல அவர் எடுத்த போட்டோஸ் அப்படின்னு சொல்லி ஒரு நாலஞ்சு போட்டோ வந்து ரிலீஸ் பண்ணாங்க அதுல வந்து ஏ கே ஆக்ஷன் கிங் எடுத்த போட்டோவா இருக்கட்டும் அப்புறம் ரெஜினா கெசான்ராவை எடுத்த போட்டோ டேரக்டர் எடுத்த போட்டோ இந்த மாதிரி ஒரு மூணு நாலு போட்டோஸ் வந்து யூஸ் பண்ணாங்க அந்த ஃபோட்டோஸை பார்த்து தான் அஃபிஷியலா இந்த படத்தில் ஆக்ஷன் கிங் நடிக்கிறாரு ரெஜினா நடிக்கிறாங்க அப்படிங்கறதுலாம் தெரிய வந்தது ஆக்சுவலா அன் அஃபீஷியலாக நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்தந்த நடிகர்கள் இந்தந்த படத்தில் நடிக்கிறாங்க நடிக்க போறாங்க அப்படிங்கிற நியூஸ் வந்து வெளியில் வரும் அதை நம்மளுமே நம்மளோட அப்டேட் வீடியோவில் வந்து சொல்லியிருக்கோம் பட் அதை தாண்டி அதை அஃபிஷியலாக ப்ரொடக்ஷன் ஹவுஸ் தான் வந்து கன்ஃபார்ம் பண்ணனும் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ லியோ படம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா லியோ படத்தில் வந்து இந்தந்த நடிகர்கள்லாம் நடிக்கிறாங்க அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும் ப்ரொடக்ஷன் ஹவுஸ் சொல்றதுக்கு முன்னாடியே அந்த நியூஸ்லாம் வெளியில் வந்துடுச்சு பட் ஆனால் அப்படி இருந்தும் ப்ரொடக்ஷன் ஹவுஸ் வந்து ஆன் போர்ட் லிஸ்ட் வந்து ரெடி பண்ணி ரிலீஸ் பண்ணாங்க ஒவ்வொரு ஆக்டருக்குமே ஒவ்வொரு போஸ்டர் வெல்கம் ஆன் போர்ட் அப்படின்னு சொல்லி ரிலீஸ் பண்ணாங்க அவ்வளோ ஏன் இப்போ இந்த விடாமுயற்சி படத்தை தயாரிக்கிற லைகா ப்ரொடக்ஷன்ஸே நம்ம எடுத்துப்போம் அவங்க இன்னொரு பக்கம் தயாரிக்கிற பெரிய ப்ராஜெக்ட்டான வேட்டையன் வேட்டையன் படத்துக்கு ஆன் போர்ட் லிஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரெடி பண்ணி ரிலீஸ் பண்ணாங்க ஒவ்வொரு நாளைக்கு வந்து மூணு போஸ்டர்ஸ் வந்து ரிலீஸ் பண்ணாங்க இந்த இந்த ஆக்டர்லாம் இந்த படத்தில் நடிக்கிறாங்க ஆக்சுவலாக அந்த வேட்டையன் படத்துலையுமே மஞ்சு வாரியர் நடிக்கிறாங்க ஃபகத் ஃபாசில் நடிக்கிறாங்க ராணா நடிக்கிறாங்க அப்படிங்கிறதுலாம் முன்னாடியே அன் அன்அஃபிஷியலாக வந்துருச்சு பட் அப்படி இருந்துமே ப்ரொடக்ஷன் சைட்ல இருந்து ஒவ்வொரு நாளைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு ரெண்டு மூணு போஸ்டர்ஸா ரிலீஸ் பண்ணி இந்தந்த நடிகர்கள் இந்த படத்துல நடிக்கிறாங்க அப்படிங்கறத கன்ஃபார்ம் பண்ணாங்க ஸோ வேட்டையன் படத்துக்கு பண்ண லைக்கா ப்ரொடக்ஷன்ஸ் ஏன் விடாமுயற்சி படத்துக்கு இந்த மாதிரி பண்ணல அப்படிங்கிறது ஒரு கேள்வி இருக்கு ஏன்னா ஆன்போர்டு போஸ்ட் ரெடி பண்ணுறதுலாம் ஒரு பெரிய விஷயம் கிடையாது அந்த அந்த ஆக்டருடைய புது ஸ்டில்லு தான் வேணும்னு கூட அவசியம் கிடையாது ஏதோ ஒரு ஸ்டில் ஒரு பழைய ஸ்டில்ல எடுத்து கூட ஒரு டிசைன் பண்ணி இந்த ஆக்டர் இந்த படத்தில் நடிக்கிறாரு ஆன் போர்ட் அப்படின்னு சொல்லி ஈஸியாக வந்து ரெடி பண்ணலாம் அதே மாதிரி தான் ஃபஸ்ட் லுக் போஸ்டரும் போஸ்டர் ரெடி பண்ணி ரிலீஸ் பண்ணுறதும் ஒரு பெரிய வேலை கிடையாது அது வந்து டிசைனருடைய வேலை அவர்கிட்ட கொடுத்துக்கிட்டிங்கன்னா அவர் டிசைன் பண்ணி கொடுத்துருவாரு இப்போ ஒரு சில படங்கள்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா தனியாக ஷூட்டே பண்ணுவாங்க ஃபோட்டோ ஷூட் பண்ணி அதில் எடுக்கிற ஸ்டில்ஸ் மூலியமாக ஃபஸ்ட் லுக் செகண்ட் லுக் தேர்ட் லுக் அப்படின்னு சொல்லி அதை வந்து போஸ்டர்ஸ்க்கு வச்சுப்பாங்க பட் ஒரு சில படங்கள் வந்து ஷூட்லாம் பண்ண மாட்டாங்க டேரக்டா ஷூட்டிங் போயிடுவாங்க ஷூட்டிங்ல நிறைய ஸ்டில் எடுப்பாங்க ஸோ அதில் எடுக்கக்கூடிய சீன் ஸ்டில்ஸ்ல எது பெஸ்டா இருக்கோ அதை வச்சு போஸ்டர் ரெடி பண்ணுவாங்க பண்ணுவாங்கயற்சியை பொறுத்த வரைக்கும் இவங்க தனியாக போன மாதிரி எல்லாம் தெரியல இது வரைக்கும் இவங்க போன ஷூட்டிங்ல கண்டிப்பா நிறைய ஸ்டில்ஸ் வந்து எடுத்திருப்பாங்க அதுல ஏதாச்சும் ஒரு சீன் ஸ்டில் எடுத்து ஒரு நல்ல போஸ்டரா டிசைன் பண்ணி ரிலீஸ் பண்ணிருக்கலாம் பட் பண்ணல ஸோ இந்த பர்த்டேக்கு ஏன் லுக் போஸ்டர் வரல அப்படிங்கிற ரீசன் தெரியல பட் பொதுவாகவே படங்களுக்கு இந்த மாதிரி ப்ராப்பர் அப்டேட்ஸ் வராததுக்கான ஒரு காரணமாக ஒரு விஷயம் வந்து சொல்லப்படுது பட் அது எந்த அளவுக்கு உண்மை அப்படிங்கிறது தெரியல என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு ஏகே தான் வந்து காரணம் ஸோ ஏகே வந்து ஒரு படத்துடைய ஷூட்டிங் முடிகிற வரைக்கும் அப்டேட்ஸ் எதுவும் கொடுக்க வேணாம் அப்படிங்கிறது ஏகேவுடைய ஒரு பாலிசி ஸோ அதனால தான் ப்ரொடக்ஷன் ஹவுஸ் வந்து எந்த ஒரு அப்டேட்டுமே வந்து ரிலீஸ் பண்ண மாட்டாங்க அப்டேட்ஸ் எல்லாம் ரொம்பவே லேட்டாக டிலேவாக தான் வருது அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவல் ஒன்று சொல்லப்படுது சரி அப்டேட் அப்படிங்கிறது ப்ராப்பராக வரது கிடையாது எப்பயாச்சும் தான் வருது இதெல்லாம் நம்ம ஓரமாக வச்சிருவோம் வர அப்டேட் ஆகுது ஒழுங்காக ப்ராப்பர் அனௌன்ஸ்மெண்ட்டோட வருதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுவுமே ஏகே உடைய படங்களுக்கு ஒரு சிக்கல் தான் நீங்கள் நிறைய அப்டேட்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராப்பர் அனௌன்ஸ்மெண்ட்டோடயே வந்திருக்காது இப்போ மற்ற ஸ்டார்ஸ் படங்கள்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா நாளைக்கு டீசர் வருது நாளைக்கு ஃபஸ்ட்டு சிங்கிள் வருது அப்படிங்கிறத ஒரு நாள் முன்னாடியோ இல்லை ரெண்டு மூணு நாள் முன்னாடியோ வந்து ஒரு போஸ்டர் ரிலீஸ் பண்ணி அதில் டைமிங் டேட்டெல்லாம் மென்ஷன் பண்ணி சொல்லுவாங்க ஆனால் ஏகே உடைய படங்களுக்கு ஒரு அனௌன்ஸ்மெண்ட் அப்டேட்டாக இருந்தாலுமே டக்குன்னு சொல்லிவிடுவாங்க அதுவுமே அஃபீஷியலாக ப்ரொடக்ஷன் ஹவுஸ் கிட்டேருந்து வராது இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இன்றைக்கி ஈவினிங் ஆறு மணிக்கு ஏதாச்சும் ஒரு அப்டேட் வருதுன்னா ஒரு நாள் முன்னாடிலாம் சொல்ல மாட்டாங்க அன்னிக்கு சொல்லுவாங்க இல்லை அன்னிக்கு ஈவினிங் நாலு மணிக்கு ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரத்துக்கு முன்னாடி இன்னைக்கு ஈவினிங் அப்டேட் வரப்போகுது அப்படிங்கிற மாதிரி ஒரு நியூஸ் ஒன்று ஸ்ப்ரெட் ஆகும் சரி அந்த அப்டேட்டாவது ப்ரொடக்ஷன் ஹவுஸ் அஃபிஷியலாக கொடுக்குறாங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுவுமே வந்து கொடுக்க மாட்டாங்க ஃபர்ஸ்ட் நியூஸ் வரும்போதே வெளியில தான் வரும் எல்லாருமே பேச ஆரம்பிப்பாங்க அதுக்கப்புறமா தான் ப்ரொடக்ஷன் ஹவுஸ் வந்து அந்த நியூஸை அஃபீஷியலாக வந்து சொல்லுவாங்க ஒரு சில கேசஸில் கடைசி வரைக்குமே ப்ரொடக்ஷன் ஹவுஸ் அஃபீஷியலாக சொல்லாம மற்ற எல்லாருமே பேசி அப்டேட் வந்த கதைகளுமே வந்து ஏகே உடைய படங்களுக்கு நடந்திருக்கு ஸோ அட்லீஸ்ட் இனிமையாவது ஏகே உடைய படங்களுக்கு ப்ராப்பராக அப்பப்போ அப்டேட்ஸ் கொடுத்தாங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும் ஃபேன்ஸுமே வந்து சந்தோஷப்படுவாங்க பட் விடாமுயற்சியை பொறுத்த வரைக்கும் எப்படி அப்டேட் கொடுக்க போகிறாங்க என்ன ஆக போகுதுங்கிறது தெரியல விடாமுயற்சிக்கு அடுத்து குட்பேட் அக்லிலேருந்தாவது இதை கொஞ்சம் ஃபாலோ பண்ணாங்கன்னா நல்லாயிருக்கும் ஏன்னா பேட் அக்லி கொஞ்சம் ஃபாலோ பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன் ஏன்னா ஸ்டார்டிங்கே வந்து கொஞ்சம் ப்ராப்பராக அப்டேட் கொடுத்து தான் வந்து அவங்க ஆரம்பிச்சிருக்காங்க ஸோ அதனால் கொஞ்சம் ப்ராப்பரான அப்டேட்ஸ் வந்து குட் பேட் அக்லி மூவி டீம் கிட்டே இருந்து எதிர்பார்க்கலாம் அப்படின்னு தான் வந்து தோணுது அண்ட் அப்டேட் கொடுக்கறது அப்படிங்கிறது வெறும் ஃபேன்ஸை சாட்டிஸ்ஃபை பண்ணுறதுக்காக மட்டும் கிடையாது அதை தாண்டி பார்த்தோம் அப்படின்னா இப்போ ஒரு பெரிய ஹீரோ படத்துலேருந்து ஒரு அப்டேட் வருதுன்னா அந்த அப்டேட் வந்து ஒரு டாக் ஆஃப் த டவுனாக மாறும் அந்த அப்டேட் வந்து அந்த படத்துக்கான ஹைப்பை கிரியேட் பண்ணும் ப்ளஸ் அப்பப்போ ப்ராப்பராக அப்டேட்ஸ் கொடுக்க கொடுக்க அந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா லைவாகவே இருக்கும் அது வந்து ஒரு பேச்சு பொருளாகவே இருந்துட்டு இருக்கும் ஸோ இதுவே வந்து பார்த்தீங்கன்னா அந்த படத்துக்கான ஒரு ப்ரொமோஷன் தான் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் தல தளபதியில் தளபதி விஜய் விஜயோடைய படங்கள் ரீசெண்ட் டைம்ஸில் நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா அவருடைய ஒவ்வொரு படத்துக்குமே அப்டேட்ஸ் அப்படிங்கிறது ப்ராப்பராக வந்துகிட்டே இருக்கு ப்ராப்பர் அனவுன்ஸ்மெண்ட்டோட ஒவ்வொரு அப்டேட்டா ரிலீஸ் பண்ணிகிட்டே வராங்க பெரிய அளவில் ஃபேன்ஸை டிசப்பாயின்ட் பண்ணாத அளவுக்கு தான் அப்டேட்ஸ் கொடுத்துக்கிட்டே வராங்க இப்போ கோட் படம் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஃபஸ்ட் லுக் போஸ்டர் ரிலீஸ் பண்ணிட்டாங்க செகண்ட் லுக் ரிலீஸ் பண்ணிட்டாங்க அதுக்கப்புறம் இன்னொரு போஸ்டர் தமிழ் நியூரை முன்னிட்டு ரிலீஸ் பண்ணாங்க ஃபர்ஸ்ட் சிங்கிள் ரிலீஸ் பண்ணிட்டாங்க இப்போ ஜூன் மந்த் வந்து செகண்ட் சிங்கிள் ரிலீஸ் ஆக போகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அஃபிஷியலாக சொல்ல பட் வெங்கட் பிரபு ஒரு இடத்துல வந்து சொல்லியிருக்காரு ஜூன் மந்த் தளபதி விஜயோடைய பர்த்டே வருது கண்டிப்பா அவர் திரே முன்னிட்டு தான் அந்த செகண்ட் சிங்கிள் வரும் அப்படின்னு நினைக்கிறேன் ஸோ மொத்தமாக சொல்ல வர விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ராப்பரான அப்டேட்ஸ் நம்ம தல படங்களுக்குமே வர ஆரம்பிச்சதுன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும் ஃபேன்ஸுமே சந்தோஷப்படுவாங்க அப்படிங்கிறது தான் ஒரு சின்ன கோரிக்கை ஸோ என்ன நடக்குது அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்ப்போம் அண்ட் இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க உங்களுடைய ஒப்பீனியன் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் இந்த வீடியோவுடைய கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள்